தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வணிகர்கள் கவலையடைந்தனர். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் அவதியடைந்தனர். இதேபோன்று கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான இனாமணியாச்சி, மந்தித்தோப்பு, மூப்பன்பட்டி, நாலாண்டிபுதூர், இலுப்பையூரணி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இரண்டாவது நாளாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. நாகுடி, மணமேல்குடி, கட்டுமாவடி, ஆவடியார் கோவில், கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பொழிந்தது. மழை காரணமாக புதுக்கோட்டை பிரகதாம்பாள் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். நாகையில் 3வது நாளாக இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்தது. ஆழியூர், கீழ்வேளூர், கூத்தூர், பட்டமங்கலம், இருக்கை, தேவூர், வெண்மணி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது மழையும் கை கொடுப்பதால் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்தனர். பெரம்பலூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. நேற்றிரவு 8 மணி அளவில் வாலிகண்டபுரம், சிறுவாச்சூர், குறும்பலூர், வேப்பந்தட்டை, அகரம் சீக்கூர், குன்னம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. கனமழையால் நிலத்தடி நீர் உயரும் என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூரில் 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. பகலில் வெயில் வாட்டிய நிலையில் இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையால் மக்கள் நிம்மதி அடைந்தனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு 2 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. காலை முதலே மிதமான வெப்பநிலை நிலவி வந்த நிலையில் பிற்பகலில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக செண்பகனூர், உகார்த்தே நகர், சீனிவாசபுரம், பெரும்பள்ளம், பள்ளங்கி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குடிநீர் தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்வதுடன் கடுமையான குளிரும் நிலவுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பூலாம்பட்டி, கள்ளுக்கடை, குப்பனூர், கூட்டக்கல், சித்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், செட்டிமாங்குறிச்சி, கொங்கனாபுரம், வெள்ளாண்டி வலசுவிலும் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே லெமூர் கடற்கரையில் கடல் சீற்றத்தால் ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. கணபதிபுரம் பகுதியில் உள்ள லெமூர் கடற்கரையில் திடீரென கடல் சீற்றமாக காணப்பட்டது. ராட்சத அலைகள் 7 அடி உயரத்திற்கு எழும்பியது. கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் ராட்சத அலைகள் வேகமாக மோதின. இதனால் கடலில் இருந்து சுமார் 100 மீட்டர் வரை கடல் நீர் புகுந்தது. தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. தண்ணி பாத்தீங்களா, மேல வரைக்கும் அந்த புல்தரையில மேல வரைக்கும் விழுந்துட்டு இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமனை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர்.
கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சோழவரம் அருகே மோரை பகுதியில் நிலம் தொடர்பான தகராறில் ஆம்ஸ்ட்ராங்கை நோக்கி அஸ்வத்தாமனின் துப்பாக்கியை காண்பித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் முன் விரோதம் இருந்து வந்ததாகவும் இதன் காரணமாக அஸ்வத்தாமனின் தந்தையான ரவுடி நாகேந்திரன் செல்போனில் ஆம்ஸ்ட்ராங்கை அழைத்து மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக அஸ்வத்தாமனிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் வழக்கறிஞர் அஸ்வத்தாமனுக்கு தொடர்பு இருப்பது உறுதியானதால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்படும் 22வது நபர் அஸ்வத்தாமன் ஆவார். அவரை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து பூந்தமல்லி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அஸ்வத்தாமன் நீக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் லெனின் பிரசாத் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஊரக வளர்ச்சி உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஊராட்சிகளில் நடந்து முடிந்த பணிகளுக்கான கட்டண ரசீதை ஒப்புதல் அளிப்பதற்கு ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து திருப்பூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உதவி செயற்பொறியாளரிடமிருந்து 86,000 ரூபாய், உதவி பொறியாளரிடமிருந்து 16,300 ரூபாய் என மொத்தம் 1,02,300 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் திருநங்கை உட்பட 4 பேரை கத்தியால் குத்திவிட்டு பணம் பறித்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநங்கை ஜனனி திங்கட்கிழமையன்று சாலையில் நடந்து சென்றபோது அடையாளம் தெரியாத கும்பல் கத்தியால் குத்திவிட்டு அவரிடம் பணம் பறித்துள்ளனர். இதேபோன்று காவலாளி ஒருவரையும் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் நெற்குன்றத்தைச் சேர்ந்த விக்கி, ஆகாஷ், மணிகண்டன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். தப்பியோட முயன்றபோது ஆகாஷ் மற்றும் விக்கி ஆகிய இருவருக்கும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உதகையில் மலை ரயில் சேவை 6 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியதால் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். ஆடோலி மற்றும் ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாளத்தில் பாறைகள் விழுந்ததால் கடந்த 1ஆம் தேதி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. சுமார் 6 நாட்கள் தொடர் சீரமைப்பு பணிகளுக்கு பிறகு மீண்டும் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு மலை ரயில் இயக்கப்பட்டது. மலை ரயிலில் குடும்பத்துடன் பயணம் செய்த சுற்றுலாப் பயணிகள் இயற்கை எழில் கொன்றும் மலைகளின் அழகை ரம்யமான சூழலில் ரசித்தனர். அதனால ட்ரெயின்லாம் வந்துட்டு சர்வீஸ் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்களுக்குமே கேன்சலேஷன் 2-3 வாட்டி பண்ணிவிட்டு இப்போ தான் நேற்று தான் மறுபடியும் புக் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். இப்போது ட்ரெயின்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லேண்ட்ஸ்லைட்னால தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு, 2-3 தடவை கேன்சல் பண்ணது. இப்போது நாங்கள் நேற்று ஏறினோம், நைட்டு ஏறினோம், இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ இதில் போகிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே. பட் இப்போ நாங்கள் வந்தது ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்தது, குழந்தைங்களுக்காக தான் வரோம் இதெல்லாம். ஸோ போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. விடைத்தாள் திருத்தும் பணி முறையாக நடப்பதில்லை என கூறி சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் செமஸ்டர் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியானது. இதில் சுமார் 75 விழுக்காடு மாணவர்கள் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடைத்தாள் திருத்தும் பணி முறையாக நடக்கவில்லை என்று கூறி பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோயல் மாணவர்களே, சோயல் மாணவர்களே.